திருவண்ணாமலை என்று நினைத்தாலே முக்தி தரும். பக்தரால் போட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் அக்னி தலம். அது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் தான் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ஆல்ரெடி திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் பார்ட் 1 யாரும் பார்க்கலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா கிரிவலம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவது, எங்கே கம்ப்ளீட் பண்ணுவது? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூத நாராயண டெம்பிள் தான். ஃபஸ்ட்டு இவரோட ஊர்காவலர் வேண்டிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு இரட்டை பிள்ளையார் இவர்கிட்ட வேண்டிட்டு, நெக்ஸ்ட்டு அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் அம்மா கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த ஊர்வலத்தில் இந்திரலிங்கம் ஃபஸ்ட்டு நம்ம இந்திரலிங்கம் தான் பார்க்குறோம். செகண்டு வந்து அக்னிலிங்கம். அக்னிலிங்கத்துக்கு அப்புறம் யமலிங்கம், யமலிங்கம் அதுக்கப்புறம் நிருதிலிங்கம், அதுக்கப்புறம் சூரியலிங்கத்தை நம்ம பார்த்துட்டு அந்த எபிசோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெண்டு காலடி கால் பாதம், நம்ம திருப்பதி பெருமாள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவரோட கால் பாதத்தை நம்ம ஃபஸ்ட்டு வேண்டுறோம். இங்கே பார்த்தீங்களா நாலு தலை கொண்ட இது, அது பக்கத்தில் அவர் காலடி, எவ்வளோ மிகப்பெரிய ஒரு காலடி, ஒரு ஒத்தை கல்லால் உருவாக்கின மிகப்பெரிய ஒரு காலடி தான் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம எட்டு அஷ்டலிங்கம் பார்த்தோம்ல, அந்த எட்டு அஷ்டலிங்கத்தில் அஞ்சாவது அஷ்டலிங்கம் என்னென்னா வருணலிங்கம். வருண பகவான் வந்து சிவபெருமானை நினைச்சு வேண்டும் போது சிவபெருமான் வந்து தண்ணீர் வடிவில் காட்சளிக்கிறார். அதெல்லாம் வருண பகவான் வருணலிங்கம் என்று அழைக்கப்படுகிறாங்க. இங்கே வந்து வினைகள், நம்மளுக்கு எதனா யாருனா வினை நோய் நொடி இதெல்லாம் இருந்தாங்கன்னா வினைகளை தீர்க்கும் ஒரு பகவான் வந்து வருணலிங்கம். இது வினைகளை தீர்க்குமா இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து மகர ராசியும் கும்பராசியும் அவங்களாம் வந்து இங்கே கும்பிட்டா அவங்களுக்கு நல்லது நடக்கும். இங்கே வந்து இந்த வருணலிங்கம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு காட்சியளிக்கிறாரு. இவரை பார்த்துட்டு இந்த பக்தர்கள்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க. நாம் இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்புறோம். வருணலிங்கம் எவ்வளோ அழகாக போர்டெலாம் எல்லாம் அழகாக இருக்குது. இங்கே வந்து இந்த வருணலிங்கம் சொல்கிறீங்கள, இங்கே பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து இந்த ஃபுட் சாப்பாடுக்கு தண்ணீருக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, எல்லோரும் அன்னதானம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பசுமாடை பார்த்தீங்களா, இது உடம்புக்குள்ளே ஒரு குழந்தை மாதிரி, அதோடய காலடி இது அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் வேண்டுதலுக்கு ஓசரம் போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த மலையெல்லாம் இருக்குல்ல சிவன் மலை, இந்த அண்ணாமலையார் மலை, இந்த அண்ணாமலையாரை ஒவ்வொரு பக்கம்ந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எத்தனை வகையான காட்சிகள் அளிப்பாருன்னு தெரியுமா? வேண்டுதல் வந்து 27 வகை தரிசனங்கள்லாம் கிடைக்குமா. இப்போ நம்ம பார்க்குறோங்களா யோகிநாத் லிங்கேஸ்வரன் ஜீவசமாதி அடைந்த இடம் தான். இவர் ஒரு சித்தர், இவர் திரும மண்டபம் தான் பார்க்குறோம். இங்கே வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க. இவருக்கு வேண்டுதலாக இங்கே வருணலிங்க பக்கத்தில் இது மாதிரி ஒரு அன்னதானம் போடுறாங்க. இது வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஊர்வலம் இந்த கிரிவலம் சுத்தும் போது வந்து இது மாதிரி நீங்கள் சாப்பிட்றத வந்து தவிக்க வேண்டும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இங்கே கிரிவலம் சுற்றுறீங்க, நம்ம மனசார எங்கேயும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, வேணும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். சிவனடிகார் இங்கே பார்த்தீங்களா, அர்த்தநாதீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோங்கள, திருச்செங்கோடில் அர்த்தநாதீஸ்வரன் சிவன் கோயில் அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. சிவன் பாதி சக்தி பாதி கலந்த ஒரு அர்த்தநாதீஸ்வரன் சிவன் டெம்பிள், மிக சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிள். சிவன் பாதி பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கிரிவலம் வரும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எங்கே எல்லா கோயிலுமே இங்கே இருக்குமா, அதுக்கோசரம் இந்த நீ கிரிவலம் வந்தீங்கனாவா எல்லா சாமியும் கும்பிட்ட மாதிரி ஒரு அர்த்தம். இங்கே வந்து நம்ம வேண்டுதலுக்கோசரம் இந்த சாமியை வந்து ஒரு சுற்றிட்டு சாமியை நம்ம வேண்டிட்டு நம்ம கிளம்பலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு கல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கல் இல்லை, இது ஒரு டெக்கரேஷன் தான், நல்லாயிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாதி ஸ்டோனில் பாதி இதெல்லாம் இருக்குது. இங்கே பக்தர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தியா வெறுங்கல்ல, ஆனால் இவர் சாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் சாக்ஸ் போட்டு நடக்கிறதோட நடக்காமலே இருக்கலாம். அதுக்கோசரம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆறாவது லிங்கம் வந்து வாயுலிங்கம். வாயுலிங்கம் வந்து வடக்கு மேற்கு திசையை நோக்கி வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க அந்த சிவலிங்கம். இதில் வந்து கடகராசி அவங்க வந்து இங்கே வேண்டினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குமா. இந்த கடகராசி நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இது எல்லாமே தீர்க்கும் ஒரு இடம் வந்து வாயுலிங்கம். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோங்கல்ல ஒரு நந்தி, நந்திக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம், அதுதான் வாயுலிங்கம். நம்ம வேண்டிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமான ஒரு வாயுலிங்கம் அழகாக இருக்கார்.
இவரை நம்ம வேண்டிட்டு இந்த கோயிலை நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம கிரிவலம் ஃபஸ்ட் டைம் வந்ததால் நம்மளுக்கு எப்படி போகணும்னு தெரியல. பட் எல்லார்டையும் பேஸ்ட்டு தான் போயிட்டு இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது பேசாமல் கிரிவலம் சுற்றணுன்ட்டு ஒரு ஆசை. அவரோட பின்னாடி சன்னதியை வந்து எல்லோரும் வேண்டிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லாம் எல்லாம் ஆதி காலத்தில் கல்வெட்டுகள், இதில் எல்லாத்துலேயும் தமிழ் மாதிரி பொறிச்சிருக்காங்க. இந்த வாயுலிங்கத்தை நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே தீபம் ஏற்றுறவங்க தீபம் ஏற்றலாம். கற்பூரம் எல்லாத்துலேயும் கற்பூரம், எல்லாத்தாவும் கற்பூரம் ஏற்றுவாங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கு பக்கத்துலேயும் நீங்கள் லிங்கத்தில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்மளை வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் இந்த வாயுலிங்கம். வாயுலிங்கத்துக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கிளம்பலாம். சரிங்களா, இந்த பக்தர்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் பஸ் எல்லாமே இருக்குது. நம்ம தருமபுரி, சேலம், பெங்களூர் எல்லா போகிற வழி இங்கேயே தான் இருக்குது. அதை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பார்க்குறேன். நம்ம ஹை லவ் திருவண்ணாமலை, அதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பசங்களாம் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு திருவண்ணாமலை, அண்ணாமலை அவரோட மலை, மலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கள திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஒரு இடம் தான் இந்த திருவண்ணாமலை. நம்ம ஐ லவ் திருவண்ணாமலையில் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அழகாக இருக்குது. இங்கே ஃபோட்டோ இதுங்களா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நம்ம ஃபோட்டோ நம்ம சோலோவாக வந்ததால் நம்ம வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லை செல்ஃபி எடுக்கலாம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். அப்படி கிளம்பும் போது நம்ம ஆல்ரெடி ஒரு 12 லிங்கம்னு சொன்னாங்களா டோட்டலாக, அது இங்கே பார்க்குறீங்கள இந்த சிவன் அடியார் அம்மா, இவர் கனவில் வந்து சிவனே வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நம்ம சுற்றுறது வந்து ஃபார்வேர்டில் சுற்றுவோம், இந்த அம்மா வந்து ரிவேர்ஸில் சுற்றுவாங்களா. இந்த கிரிவலம் வந்து இது மாதிரி யாரும் இது வரைக்கும் சுற்றுனதில்லை, அதனால் இவங்க வந்து 108 டைம் வந்து கிரிவலம் சுற்றுவாங்கன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அவங்க தான் இவங்க இந்த இப்போ பார்த்தங்கள அவங்க தான் 108 டைமு நம்ம சுற்றுறதோட ஆப்போசிட்டில் சுற்றி வருவாங்களாம். 108 டைம் சுற்றிட்டு பின்னாடி இவங்க நார்மலான மனிதனாக மாறிடுவாங்க. இவங்க வந்து கடவுள் சித்தர் அப்படிலாம் நம்ம யாரும் சொல்லக்கூடாது. இவர் வந்து சிவனடியார். சரிங்களா, இதை பார்த்துட்டு நம்ம அந்த 4 லிங்கத்தில் ஒரு லிங்கம் வந்து சந்திரலிங்கம். அந்த சந்திரலிங்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா சந்திரலிங்கம் இங்கே அழகாக இருக்குது. சந்திரலிங்கம் இது வந்து உள்ளே இருக்குது. நம்ம எல்லா லிங்கத்தையும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. நம்ம கிரிவலம் போகும்போது எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஒரே லிங்கம் மட்டும்தான் அந்த உள் சைடில் இருக்கும்ல, அதை பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லிங்கத்துக்கு நம்ம நோக்கி போகிறோம். இங்கே மோஸ்ட்லி எல்லா லிங்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அஞ்சு தலை கொண்ட பாம்பு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இது எல்லாமே சுற்றி பார்க்குறோம். காஞ்சி ரோடு கிரிவாசல் சாலையா, இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீ வெங்கடா. இங்கே பார்த்தீங்களா அடுத்த பௌர்ணமி அடுத்த மாத பௌர்ணமி என்றைக்கு வரும், 24/3/2024 நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு பௌர்ணமி கிரிவலம், 9:57 முதல் அடுத்த நாள் வரைக்கும் தொடங்குற மாதிரி. அடுத்த மாதம் வந்து மார்ச் மாதம் 23rd கிரிவலம் தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம்னா ஒரு 70% முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 2 லிங்கம் இருக்குது, குபேரலிங்கமும் ஈசானிய லிங்கமும் இருக்குது. டைம் வந்து நம்ம இந்த கிரிவலம் முடிகிறது வந்து 6:20 அதுக்குள்ளே முடிப்போம். நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா குபேரலிங்கம். குபேரலிங்கம்னு சொன்னாங்களாவே இது வடக்கு திசையை நோக்கி தான் இருக்குமா, அந்த லிங்கம் வந்து வடக்கு திசையை நோக்கி தான் இந்த லிங்கமாக அமைத்திருப்பாங்க. இங்கே செல்வம் வந்து இந்த குபேர பகவான் இருக்கார்ல, அவரை வந்து அவரோட செல்வம் எல்லாமே போயிருச்சான் அந்த காலத்தில். அவரோட செல்வங்கள் எல்லாமே போயிருச்சு. அவர் வந்து சிவனை வேண்டுகிறார். அப்போ வந்து அவர் செல்வம் எல்லாமே அவருக்கு ரிட்டர்ன் வந்து சேருது. இந்த குபேரலிங்கம் வந்து செல்வம் அதிகரிக்கிறதுக்கோசரமே இந்த குபேரலிங்கத்தை வேண்டுவாங்களாம். அதுக்கோசரமே இந்த கிரிவலம்லாம் நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா, நம்ம செல்வம் எதனால் போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த செல்வம் வேணும் அப்படின்னா இந்த குபேரலிங்கத்தை நம்ம வேணும்னா அந்த செல்வம் நம்மளுக்கு எல்லாமே ரிட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே பாரம்பரியம் அது மாதிரி கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. இந்த குபேரலிங்கத்துக்கு வேண்டிகிட்ருக்காங்க நம் செல்வம் பொருள் இது எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தான் நாம் கேட்கலாம். அவர் நம்மளுக்கு கொடுப்பார். அந்த சிவன் பாதி சிவனும் பார்வதியும் அமைந்த திருவண்ணாமலை தான். இப்போ ஆல்ரெடி பார்த்துருங்களா திருவண்ணாமலைன்னு
பஞ்சபோதங்கள் அடங்கிய அக்னி தலம்தான் இந்த திருவண்ணாமலை. இப்போ வந்து கல்மலையாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கீங்களே அந்த நாலு மலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு மலை தான் இந்த கல்மலை, அக்னிமலை. இந்த சிவபெருமான் வந்து 260 கோடி வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவில். இது வந்து பஞ்சபோதங்கள் சொல்லுவாங்கள்ல, நெருப்பு மலை, அடுத்து மாணிக்க மலை, தங்கமலை, இப்போ கல்மலை மாறி இருக்குது. இப்போ இந்த கல்மலை மாதிரி இருக்குல்ல அந்த திருவண்ணாமலை ஹில்ஸ் வந்து, இது வந்து கல்மலையாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வந்து குபேரலிங்கத்தை வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கே வந்து இடுக்கை பிள்ளையார் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. யா இங்கே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வரலாம். மிக சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளையாராம். அங்கே உள்ளே வந்து பிள்ளையார் சிலை இருக்காது, பட் இடுக்கை பிள்ளையாருன்னு சொன்னோன்னா ரெண்டு செவருக்கு நடுவில் நம்ம கதவு இருக்குல்ல, அந்த கதவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இந்த இடுக்கை பிள்ளையார் இருக்கும். அந்த இடுக்கை பிள்ளையாருக்கு உள்ளே போகிறதுக்கு தான் இந்த லைனில் இருக்காங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 hour 2 hour ஆகுமா. ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு இந்த பேய் பிடிச்சிருக்கு, நம்மளோட கஷ்டம், உடம்புல எல்லாமே தீர்க்குன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கோசரம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது, அதான் இடுக்கை பிள்ளையார், அருள்மிகு இடுக்கை பிள்ளையார். ஒரு சின்ன கோவில் இருக்கா, அது பக்கத்தில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சின்ன அறை தான். இதை நம்ம வந்து பார்க்கலாம், வாங்க. இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதுக்குள்ளே யாரோ வராங்க, வெயிட் பண்ணலாமா? இங்கே வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் பட் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ வராங்க. இங்கே வந்து ரொம்ப குண்டாகிறவங்களில் வந்து ட்ரை பண்ண வேணாம், மாட்டிப்பாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒரு அக்கா வந்து மாட்டிகிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பட் அதை வந்து அந்த சைடு போகாமல் இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. இந்த அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு கம்மியாக ஒல்லியாக இருக்கிறதால வந்துட்டாங்க ஈஸியாக. இது வழியாக வந்தேன்னா நம்ம உடம்பு ரெண்டும் கசக்கி உடம்பெல்லாம் சுருக்கி நம்மளுக்கு வந்து சக்தி தரும், உடம்பு வலி கஷ்டம் இந்த பேய் எல்லாமே தீரும். அதை பார்த்துட்டு நம்ம இந்த சிவன் மலை பார்க்குறங்கள்ல, அருணாச்சல மலை, திருவண்ணாமலை பார்க்குறங்கள்ல, இதில் திருவண்ணாமலையிலேருந்து சுற்றி தரிசனம், சுற்றி ஒவ்வொரு தரிசனம் பண்ணும்போது 27 வகையான தரிசனம் கிடைக்குமா இந்த திருவண்ணாமலையை சுற்றும் போது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு தெரியல, பட் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தபோது தான் தெரியுது. இந்த கிரிவலம் சுற்றும் போது 27 வகையான தரிசனங்கள் நம்மளுக்கு அந்த மலையை பார்த்து கிடைக்குமா, அதை நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்கலாம். ஒவ்வொரு தவம் நிச்சு அந்த மலை எப்படி இருக்குது அது எல்லாமே நெக்ஸ்ட் டைம் வீடியோ ஷூட் பண்ணலாம். இப்போ அதை பார்த்துட்டு பிரம்மாண்டமான ஒரு மலை, சரியா, அந்த அக்னித்தலம், கல்லால் உருவான ஒரு தலம்னு சொல்லுவாங்க, அதை பார்க்குறோமா. அதை பார்த்துட்டு நம்ம கடைசியாக ஒரு ஈசானிய லிங்கம், ஈசானிய லிங்கம் தான் கடைசி, ஈசானிய லிங்கம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு சக்தி வாய்ந்தது இருக்கா ஈசானிய லிங்கம்னா, நந்தி பகவான் இருக்கார்ல, நந்தி பகவான், இதில் இருக்கிற நந்தி வந்து சிவனை நோக்கி, சிவன் மலையை நோக்கி தான் இருக்குமா, சிவலிங்கத்தை நோக்கி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம அப்போ நோட் பண்ணலை, பட் இந்த சிவலிங்கம் உள்ளே இருக்குல்ல இதை நம்ம பார்க்குறோம். வெளியே வந்து கடைசி லிங்கத்துக்கோசரம் இவ்வளோ வந்து பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க வேண்டுதல். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே கடைசி லிங்கம், அடுத்து வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சிவலிங்கத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நந்தி சிலை வந்து அந்த திருவண்ணாமலை இருக்குல்ல அதை பார்த்த மாதிரி அந்த நந்தி இருக்குமா, அந்த நந்தி பகவான். இங்கே வந்து கன்னிராசி, மிதுன ராசி எல்லோரும் இங்கே வந்து வேண்டலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குமா, அவங்க வேண்டது எல்லாமே நடக்குமா, இந்த நந்தி பகவான் வந்து எல்லாமே கொடுப்பாராம். அதுதான் இந்த ஈசான லிங்கத்தோட பவர். இப்போ நம்ம எல்லா லிங்கத்தையும் நம்ம பார்த்துட்டோமா, டோட்டலாக எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், பெருமாள் பூதநாராயண பெருமாளை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பூதநாராயண பெருமாளை தான் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே கிரிவலன் திருவண்ணாமலையில் ஃபஸ்ட்டு கிரிவலன் நீ சுற்றுனாலும் பூதநாராயண பெருமாளை கும்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு இடுக்கை பிள்ளையார். இடுக்கை பிள்ளையாருக்கு அப்புறம் அண்ணாமலை, உண்ணாமலை அம்மாவுக்கு முன்னாடி அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வேண்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. இங்கே வந்து இந்த குளம் வந்து பார்த்திங்களா எவ்வளோ மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது. இங்கே கால்லாம் கழுவிட்டு திருப்பி அந்த சன்னதிக்கு போகிறாங்க. அப்போலாம் நம்ம கால்லாம் எங்கேயும் கழுவக்கூடாது, கால் பெயினாக இருக்குது வலிக்குது அப்படிலாம் நம்ம கழுவக்கூடாது, கிரிவலம் சுற்றுந்தே அப்புறம் வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பக்கம் வந்துட்டோம். இந்த பெரிய பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்குல்ல எனக்கு தெரியல, பட் இங்கே கிரமட்ட கேட்ட நம்ம தீபம் இருக்குல்ல திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது தேர் இழுத்துட்டு போவாங்கள்ல அந்த தேர் தானா இங்கே இருக்கிறது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதால நமக்கு தெரியல. இங்கே வந்து மிகப்பெரிய தேர்லாம் இருக்குது, ஒரு 5 தேர் இருக்கான்.
அது மிகப்பெரிய தேர் நம்ம லாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் பார்க்குறோம். இங்கே வந்து இந்த நாளிலே இவ்வளோ இருக்கிற கூட்டம் நம்ம திருவண்ணாமலை தீப டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கலாம், நம்மளுக்கு சான்ஸ், நம்ம சிவன் வந்து நம்மளை வரவேற்றானா கன்ஃபார்மாக நம்ம வருவோம். அவர் நினைத்தால்தான் நம்ம இந்த இடத்துக்கு வரணும்னு, இல்லைனா வர முடியாது. எவ்வளோ கஷ்டமோ எல்லா தடங்களும் ஆகும். அவர் நினைக்கணும், அவர் சன்னதிக்கு வரணும் அப்படின்னா அவர் நினைத்தால் தான் நம்ம அவர் இடத்துக்கு போக முடியும், சரிங்களா. இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு கடைசியாக அந்த அண்ணாமலை உண்ணாமலை கோவிலுக்கு முன்னாடி நம்ம போய் வேண்டணும். அந்த ப்ளூ கலரில் ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு தேர். இந்த தீப டைம் மட்டும்தான் இழுத்துட்டு போவாங்களாம், இந்த ஊர்வலம் போவாங்கள்ல, அந்த தீப டைம் மட்டும்தான் இந்த கிரிவலம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கு நான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு வரணும்னு ஒரு ஆசை. ஒரு டைம் வந்த உடனே அந்த ஒரு வைபர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மன அழுத்தம், இது எல்லாமே நிறைவேறிந்து ஒரு நல்ல மனிதராக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும் அப்படின்லாம் தோணிகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, அண்ணாமலை உண்ணாமலை அம்மா கோபுரத்துக்கு முன்னாடி வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு டைமு எல்லா கோபுரத்துக்கு எல்லா லிங்கத்துக்கு எட்டு அஷ்டலிங்கம் நாலு அந்த தேர் அண்ணாமலை தேர் அண்ணாமலை எல்லா அண்ணாமலை அந்த லிங்கத்தையும் நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வெற்றிகரம் தான் இது. நிறைய பேர் வந்து வெளியே ரோட்லேயே நிறுத்திட்டு அந்த லிங்கத்தெல்லாம் வேண்டிட்டு போவாங்க. அப்படிலாம் போகாமல் நம்ம வந்ததுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு லேட் ஆகி ஃபுல்லாக 6:20 நம்ம வந்து இந்த கிரிவலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறங்கள ஒரு செல்ஃபி தான், இந்த கிரிவலம் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு இந்த சிவனடிகார்லாம் இருக்காங்களே நைட்டில், அவரோட பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, சிவனோட பக்தர்கள் தான் நைட் டைமில். இங்கே நைட்லேயும் கிரிவலம் முடிஞ்சிச்சு, ஆனால் வந்து எல்லா டைம்லையும் இந்த கிரிவலம் வந்து நம்ம போகலாமா. இங்கே வந்து 365 நாளும் சாரி இந்த வருடம் வந்து 366 நாள். இந்த 366 நாளும் நம்ம கிரிவலம் சுற்றலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. எந்த நாள் வேணாலும் நீங்கள் சுற்றலாம், எவ்வளோ டைம் வேணால் சுற்றலாம். ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். அது வந்து பூதநாராயண பெருமாள்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் இந்த ஊர் இந்த கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இந்த கிரிவலம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிவா சிவா அந்த கோபுரா வந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்ச. மோஸ்ட்லி இந்த கிரிவலம் நாம் நடந்து போகும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு போங்க, இல்லை அந்த மந்திரம் மாதிரி பாட்டு பாட்டு, உங்களுக்கு சிவனோட பாட்டு தெரிந்தால் சிவனோட பாட்டை கேட்டுட்டு போங்க. நீங்கள் ஃபோனில் சாங் கூட கேட்டு போகலாம், ஆனால் கேட்டுட்டு போகக்கூடாது. சைலண்ட்டாக யாரையும் பார்க்காம சிவனை வேண்டிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த 14 கிலோமீட்டரு வெற்றிகரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவரோட சன்னதிக்கு உள்ளே போகிறோம். ஆறுமுக அருணகிரி ஆறுமுக டெம்பிள் இந்த நம்ம முருக டெம்பிள் இது எல்லாமே பார்க்குறோமா. உள்ளே வந்து அண்ணாமலை உண்ணாமலை டெம்பிளை பார்க்குறதுக்கோசரம் உள்ளே வந்து இந்த கீவில் நிச்சம்பா ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் ஆச்சு அந்த உண்ணாமலை அண்ணாமலை. ஆனால் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்ததால் உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். இங்கே வந்து 2 குளம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறீங்கள இந்த குளம் வந்து 2 இருக்கான், சிவகங்கை தீர்த்தம் ஒன்று பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தம் இருக்குது. ரெண்டையுமே நான் பார்க்குறேன். இங்கே ஒரு தீர்த்தம் இருக்கா, ஒன்று அண்ணாமலை உண்ணாமலை பக்கத்துலேயே ஒரு தீர்த்தம் இருக்குது, சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தமும் இருக்குது. இந்த நம்ம பார்க்குறீங்கள இந்த திருவண்ணாமலை வந்து அந்த கோயில் மட்டுமே 24 ஏக்கரால் இருக்குது. 24 ஏக்கரால் 9 கோபுரங்கள் இருக்குது. மிகப்பெரிய கோபுரம் 4, மீதி 5 கோபுரம் சின்னதாக. அந்த 9 கோபுரம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கிழக்கு ராஜகோபுரம் 214 அடி, அடுத்து வந்து தெற்கில் வந்து திருமஞ்சன கோபுரம் 154 அடி, அடுத்து நம்ம பார்க்குறது மேற்கு பேய் கோபுரம்னு சொல்லுவாங்கள்ல 160 அடி, அதுக்கப்புறம் வடக்கே அம்மணி அம்மன் 171 அடி உயரத்தில் வந்து இந்த கோபுரங்கள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம சின்ன சின்ன கோபுரங்கள்லாம் இருக்குல்ல, வீரவல்லல கோபுரம், அதுக்கப்புறம் கிளி கோபுரம் தெற்கு கோட்டை கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், இந்த 9 கோபுரத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம பகலில் வந்தால் நல்லா இந்த நம்ம பௌர்ணமி நாளில் வரக்கூடாது, மீதி வேறு நாளில் நம்ம வந்தீங்கன்னா இந்த கோபுரத்தை எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா அந்த நிலா வந்து அந்த கோபுரத்து பக்கத்தில் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறாரு. இந்த நம்ம லைனில் போயிட்டுருக்குங்களே இந்த லைன் வந்து ஏறக்குறைய ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு அந்த சாமியை நம்ம அண்ணாமலையும் உண்ணாமலையும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இந்த அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மாவும் நம்ம கும்பிடாது போனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக முடியும் போது 11:30 ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு.
நான் இந்த தரிசனத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டிங்கில் தான் ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி எதுவும் இடம் இருக்காது, ஸ்டாண்டிங்கில் தான். ஆனால் எல்லா இடத்துலையும் வாட்டர் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த வாட்ரு. ஒரு போகும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த கிரிவலம் வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு நம்ம பார்த்துருக்குங்களேன், இந்த கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதெல்லாம் இருக்குமா, விநாயகர் சிலை, பஞ்சலிங்கங்கள், அப்புறம் நான்கு முகம் கொண்ட பிரம்மலிங்கம், இது பக்கத்திலே காலபைரவர் சந்ததி எல்லாமே இருக்குது உள்ளே. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குங்களேன், இங்கே வந்து ஏறக்குறைய எத்தனை கோயில் இருக்குதுன்னு நம்ம எல்லாமே ஆல்ரெடியும் பார்த்துருக்கோம். 99 கோயிலாக எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம முழுக்க முழுக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரிவலம் சுற்றும் போது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் கவர் பண்ணாத இடத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பிளேஸ், நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அதர் கண்ட்ரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு தலத்துக்கு வந்து சிவனை நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாறும். ஒரு பிளேஸ், இந்த ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த சன்னதிக்கு உள்ளே வரும்போது என்னோடய வைபே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவள் இந்த உடம்புலாம் சிலுத்து ஏதோ ஒரு புது மனிதனாக அது மாதிரி மாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ். ஆனால் இந்த நான் உண்ணாமலை அண்ணாமலை பார்க்குறதுக்கோசரம் எவ்வளோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரே கூப்பிட்டார், அவர் கூப்பிட்டா தான் நம்ம அந்த சன்னதிக்கு போக முடியும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். முழுக்க வந்து நம்ம எல்லாமே பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோமா, உண்ணாமலையும் அண்ணாமலையும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அண்ணாமலையார், அவரோட டெம்பிள் அருணாச்சலன்னு சொல்லுவாங்களா, அருணாச்சலம், இது எல்லாமே நம்ம பார்த்துருங்க. முழுக்க முழுக்க எல்லா பிளேஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இங்கே வந்து பக்தர்கள், இந்த சிவனடிகாரெல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்கலாம். இங்கே பார்க்குறீங்கள இந்த சிறப்பு தரிசனம் எல்லாமே இங்கே தான் நம்ம வந்துட்டோம். பக்கத்தில் இதான் உண்ணாமலையம்மாள், அதோட உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம வெளியே இருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உள்ளே இருக்கிற கருவறியை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இங்கே எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காட்சி அளிக்கிறார் உள்ளே பார்த்துட்டு வெளியே வரும்போது. இதுக்கோசரம் நான் இவ்வளோ வெயிட் பண்ணுவோம், ஆனால் வந்து 5 மணி நேரம் நிற்கிறது மேட்டர் இல்லை. உள்ளே பார்க்கறதுக்கு 5 செகண்டு தான் நம்ம அந்த அம்மாவை பார்க்கும். அந்த டைமில் நம்ம கண் மூடாமல் வேண்டணும். கண்ணை மூடிட்டுங்கன்னா அந்த டெம்பிளை நம்ம பார்க்க முடியாது, அந்த உண்ணாமலையும் பார்க்க முடியாது. அதுக்கோசரம் நம்ம கண்ணை திறந்து பாருங்கள் அந்த 5 செகண்டு, திருப்பியும் அந்த 5 செகண்டுக்கோசரம் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், பார்க்காம கூட போகலாம். அதனால் கண்ணை திறந்து பார்த்து வேண்டிக்கோங்க அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு, சரிங்களா? இது முழுக்க முழுக்க நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டு இருந்தானே. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். திருவண்ணாமலை கோயில் என்றால் திருவண்ணாமலை அருணாச்சல கோவில் அறியப்படும். இங்கே வந்து சிவன் பெருமாள் பஞ்ச தலங்களில் அக்னி தலம் என்று இந்த வீடியோவை நாம் முடிச்சு கொள்கிறோம். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும், அந்த ஒரு சிறப்பு தான், சிறப்பு தலம் தான் இந்த அக்னி தலம். ஒரு நல்ல சந்தோஷமாக மன நிறைவோடு வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்து எடுத்துட்டு டெம்பிள் நான் முழுக்க முழுக்க சுற்றி பார்த்துருக்கேன், ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது 12:30, நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறேங்கள, இதுதான் சிவன் பெருமாளோட திருப்பாதங்கள். திருப்பாதங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர், அவரோட திருப்பாதங்களை வந்து நம்ம பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து நேரில் வரும்போது, நம்ம வெளியே வரும்போது திருப்பாதங்கள் இருக்கும், சிவன் பெருமாளோட திருப்பாதங்கள், அதை வேண்டிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம், சரிங்களா? ஃபைனலாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டுமா, அண்ணாமலை, உண்ணாமலை, 8 அஷ்டலிங்கம், 4 லிங்கம் எக்ஸ்ட்ரா, விநாயகர், மோஸ்ட்லி எல்லா கோயிலையும் நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து வேண்டுறோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.